சமீப காலமாக சென்னை மாநகரில் குற்றம் நிகழ்ந்த ஓரிரு நாட்களுக்குள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட செய்திகளை காண்கிறோம். இதில் முக்கிய பங்கு வகிப்பது மூன்றாம் கண் என்று அழைக்கப்படும் சிசிடிவி கேமராக்களே என்றால் அது மிகையல்ல. மூன்றாம் கண்ணின் பார்வை விரிவடைய செய்ததில் தற்போதைய மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் மற்றும் அவருடைய காவல்துறை அதிகாரிகளை சாரும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சிவனின் மூன்றாம் கண் நோக்கி புலவர் நக்கீரன் கூறியதாக திருவிளையாடல் புராணம் கதையில் படித்திருப்போம். ஆனால் இன்று நாட்டில் நடக்கும் பல்வேறு குற்ற சம்பவங்களை விரைவில் கண்டுபிடிக்கவும் குற்றவாளிகளை அடையாளம் காண்பதிலும் மூன்றாம் கண் எனப்படும் சிசிடிவி கேமராக்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன என்பதே உண்மை. 30-40 ஆண்டுகளுக்கு முன்னர் பாதுகாக்கப்பட்ட தொழிலகங்கள் இடங்களில் கோபுரம் போன்று சாளரம் கட்டியோ உயர்கோபுரம் எழுப்பியோ பைனாகுலர் மூலம் நோக்கி பாதுகாப்பு படை வீரர்களால் கண்காணிக்கப்பட்டு வந்தன. இவற்றை வாட்ச் டவர் என்று கூறுவர். ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னர் முக்கிய நிகழ்ச்சிகளில் சிசிடிவி பயன்பாடு தொடங்கப்பட்டன. சென்னையில் மாநகர காவல்துறை ஆணையராக விஜயகுமார் இருந்த போது தீபாவளி சமயத்தில் தீநகர் ரங்கநாதன் சாலை மற்றும் மயிலை 63 திருவிழா சமயங்களில் கூடும் கடுமையான மக்கள் கூட்டத்தில் அசம்பாவிதங்களை கண்டறிய காவல்துறை வான்களில் சுழல் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன. நாளடைவில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் தனியாரின் பெரும் வணிக வளாகங்கள் அலுவலகங்களில் நவீன சிசிடிவி கேமராக்கள் பயன்பாடுகள் ஆரம்பித்தன. பின்னர் கேடட் கம்யூனிட்டி அடுக்குமாட குடியிருப்பு வளாகங்களில் பயன்பாட்டுக்கு வந்தன. கடந்த 5-6 ஆண்டுகளில் பெருகிய குற்றங்களை தொடர்ந்து ஏராளமான உயர் வருவாய் பிரிவு குடும்பத்தினர் தங்கள் வீட்டின் முன் சிசிடிவி பொருத்தும் பழக்கம் ஆரம்பமானது. இதன் மூலம் அப்பகுதிகளில் நடக்கும் குற்றங்களுக்கு சில க்ளூ கிடைக்க பெருமளவில் உதவியாக இருந்து வந்தன. இதைத் தொடர்ந்து பல்வேறு குடியிருப்பு நல சங்கங்கள் தங்கள் பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்த தொடங்கின. இது பல்வேறு செயின் பறிப்பு சம்பவங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவியது. தற்போதைய மாநகர காவல்துறை ஆணையராக ஏ கே விஸ்வநாதன் பொறுப்பேற்ற பின் அவரும் அவருடைய துணைநிலை அலுவலர்களின் முயற்சியால் பல்வேறு தனியார் நிதி உதவியுடன் ஒவ்வொரு மாநகர காவல் சரகத்திலும் சுமார் 10,000 முதல் 15,000 சிசிடிவி கள் நிறுவப்பட்டுள்ளன. இதன் மூலம் பல்வேறு குற்றங்களை விரைவில் கண்டுபிடிக்க இந்த மூன்றாம் கண்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. பல்வேறு கொலை வழக்குகளில் குற்றவாளிகளை விரைவிலேயே அடையாளம் காண முடிந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட IRS வகை கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது மிக குறைந்த பொருட்செலவில், அதாவது ரூபாய் 10,000 ஒரு வளாகத்தில் 4 கேமராக்கள் பொருத்த முடியும். சிசிடிவி அமைப்பதில் அரசின் பங்களிப்பு அதிகரித்து நவீன தொழில்நுட்ப கேமராக்கள் பொருத்தப்படுதல் அவசியமும் அவசரமும் ஆகும். முக்கியமான சாலை சந்திப்புகளில் IRS வகை கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு அதன் மூலம் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பான வழக்குகளை வளர்ந்த சிங்கப்பூர் அமீரக நாடுகளில் கண்காணிப்பது போன்று கண்காணிக்கலாம். இதன் மூலம் மனிதவள ஆற்றல் குறைத்திட முடியும். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது காவல் நிலைய லாக்அப் மரணங்கள், இரவில் பெண்களை காவல் நிலையத்தில் விசாரிப்பது போன்றவற்றிற்கு எதிரான வழக்கில் உத்தரவிட்டது போன்று அனைத்து காவல் நிலையங்களில் நடக்கும் குற்றங்களை களைந்திட சிசிடிவி பொருத்துவது அவசியம் என்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த முடியும். இதேபோன்று லஞ்ச புகார் எழுகின்ற RTO, வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, உள்ளாட்சித்துறை அலுவலகங்களில் மூன்றாம் கண்ணாகிய சிசிடிவி நிறுவுவதன் மூலம் இடைத்தரகர்கள் மூலம் நடக்கும் குற்றங்களை தடுக்க முடியும். தற்போதைய காவல்துறை தலைவராக இருக்கும் திரிபாதி அவர்களும் குற்றங்களை களைவதில் ஆர்வம் கொண்ட திறமையான அதிகாரி. இவர் தமிழ்நாடு முழுவதும் மூன்றாம் கண்ணன் பார்வை விழிகள் திறந்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அதற்கு சமூக அக்கறையுள்ள பொதுமக்களும் தங்கள் பங்களிப்பை அளித்திட வேண்டும் என்றும் குற்றங்களை தடுக்க உதவிட வேண்டும் என்று குயிக்லைன் நியூஸ் விரும்புகிறது. குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக சகுந்தலா மணாலன் மற்றும் அருள் ஜோதி.